நம்ம வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் இந்த வீடியோ யூடியூப்லாம் கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிங்க அதுக்கு அந்த பாலிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது சரி வாங்க சரிங்க போலாம் சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் கடந்த இருபத்தொன்பதாம் தேதி இரவு பதினோரு முப்பது மணிக்கு நாலாவது பிளாட்ஃபார்மில் வாலிபர் ஒருவர் பள்ளி மாணவியுடன் விருதாச்சலம் ரயிலுக்காக காத்திருந்தார் அப்போது குழந்தைகளுக்கான துண்டு நிறுவனம் ஊழியர்கள் இரண்டு பேர் சந்தேகத்திற்கு இடமான வகையில் வாலிபருடன் பள்ளி மாணவி இருந்ததால் அவர்கள் இருவரையுமே தங்களது அலுவலகத்திற்கு அழைத்து சென்று விசாரணை நடத்தினார்கள் அதில் பள்ளி மாணவியை காதலிப்பதாக ஆசை வார்த்தை கூறி தனது சொந்த ஊருக்கு வாலிபர் அழைத்து செல்ல முயன்றதும் தெரியவந்தது இதனால் தொண்டு நிறுவன ஊழியர்கள் பள்ளி மாணவி மற்றும் வாலிபரை திருவள்ளிக்கேணி காவல் நிலையத்தில் கடந்த ஒன்றாம் தேதி ஒப்படைத்தனர் திருவள்ளிக்கேணி அனைத்து மகளிர் போலீசார் அவரிடம் விசாரணை நடத்தினார் அப்போதுதான் பல அதிர்ச்சி தகவலும் வெளியானது இதுகுறித்து போலீசார் கூறியது என்னவென்றால் சென்னை மெரினா கடற்கரையை சுற்றி பார்க்க கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி காலை பத்து அளவில் ஒன்பதாம் வகுப்பு படித்து வரும் அரசு பள்ளி மாணவி ஒருவர் வந்துள்ளார் தனியாக வந்த மாணவியை மெரினா கடற்கரையில் உள்ள உழைப்பாளர் சிலை பின்புறம் எலக்ட்ரானிக் பொருட்கள் விற்பனை செய்யும் கடையில் பணியாற்றும் விருதாச்சலம் பழமலைநாதர் நகரைச் சேர்ந்த அன்பழகன் பார்த்துள்ளார் அவர் உதவி செய்வது போல நடித்து மூணு மணி நேரத்தில் அந்த மாணவியை தனது கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துள்ளார் அன்பழகனின் பேச்சுக்கும் மயங்கிய அந்த மாணவி அவரது கடைக்கு வந்துள்ளார் அப்போது அன்பழகனோ கடையின் உள்பகுதியில் அடைத்து வைத்து அந்த மாணவியுடன் உல்லாசமாக இருந்துள்ளார் அதில் அழுத சிறுமியை திருமணம் செய்து கொள்வதாக கூறி இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு பதினோரு முப்பது மணிக்கு அன்பழகன் சொந்த ஊருக்கு அழைத்து செல்ல எழும்பூர் ரயில் நிலையத்துக்கு வந்ததும் தெரியவந்தது இதற்கு முன்பு அந்த மாணவியுடன் உல்லாசமாக இருக்கும்போது அவர் அதனை தன்னுடைய மொபைல் போனிலும் பதிவு செய்துள்ளார் அந்த வீடியோவை தன்னுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்துள்ளார் அவருடைய நண்பர்கள் ஐ நான்கு பேருமே அதே கடையில் வைத்து அந்த சிறுமியை மாறி மாறி அவர்களும் சீரழித்துள்ளனர் இதையடுத்து மாணவியை திண்டிவனம் திருவூரை சேர்ந்த புஷ்பாராஜ் வயது இருபத்தொன்னு அவரது நண்பரான கோடாசி வயது முப்பத்தி ஒன்பது மாவட்டம் மந்தவாசி மாதா கோயில் தெருவைச் சேர்ந்த ஆனந்த் வயது முப்பத்தி மூணு அவரது நண்பரான விக்கி ஆகியோர் இந்த இவருடைய இவர் நாலு பேருமே சேர்ந்து அந்த கடையில் வைத்து மொத்தம் ஐந்து பேரும் அந்த சிறுமியை சீரழித்தனர் இவ்வாறு போலீசாரும் தெரிவித்தனர் இதனைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட பள்ளி மாணவியை மருத்துவமனைக்கு அழைத்து சென்று மருத்துவ பரிசோதனை செய்தபோது அவர் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டதும் உறுதியானது மாணவியை பலாத்காரம் செய்ய அன்பழகன் புஷ்பராஜ் கோடாசி ஆனந்த் விக்கி ஆகியோர் மீதும் போ போக்சோ சட்டத்தின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்து கைதும் செய்தனர் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு பாதுகாப்பான நகரமான சென்னை விளங்குவதாக கூறி வரும் நிலையில் மெரினாவில் பள்ளி மாணவி பலாத்காரம் செய்யப்பட்ட சம்பவமானது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள் மேலும் இது பல பல அப்டேட்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் சிம்லேயே மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் நன்றி